இண்டிபெண்டன்ஸ் டேக்கு விட்டுட்டாங்க இப்போ வீட்டில் இருந்து அடிக்கிட்டு போறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது என் ஃப்ரெண்ட் ஃபோன் பண்ணி விருமன் படம் ரிலீஸ் இருக்கும் அந்த படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆனால் அவன் போட்ட ஃபோன் 9:30 எங்கள் வீட்டில் இருந்து தேட்டருக்கு போகிறதுக்கு 1:30 ஆகும் எப்படா போகிறது 1:30 டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போயிட்டு இன்னொரு பிக்காலி அப்படி அவங்க வீட்டில் இருந்து பிக்கப் பண்ணிட்டு அப்படியே ஃபுல் வேகத்தோட தேட்டருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி பறந்துட்டு போயிட்டு இருந்தோம். அந்த தேட்டர் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் சிவில் இருக்க வேல் அப்படிங்கிற தேட்டர் தான். இப்போ யாராவது காலையில் அந்த படம் வந்திருந்தீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியல. ஒரு வழியாக எப்படி அடிச்சு பிடிச்சி அந்த தேட்டருக்குள்ள போயிட்டு வண்டியை போய் நிறுத்திட்டு அதுக்கு நான் டக்குனு டிக்கெட் எடுக்கிறேன்னு சொல்லி பார்த்தா மணி அப்பவே 5:30 எப்படியும் படம் போட்டுருப்பாங்க அப்படின்னு பாஞ்சிட்டு ஓடி போய் டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் எடுத்தா அப்போ தான் டிக்கெட் கவுண்டரில் தான் சொன்னார் தம்பி இன்னும் படம் போடலப்பா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்பாடா பரவாயில்ல படம் போடல இருந்தாலும் வேகமாக உள்ள ஓடிடுவோம் சொல்லிட்டு டிக்கெட் கிழிச்சு கொடுத்துட்டு வேகமாக உள்ள ஓடி கதவை திறந்து உள்ள போனால் இருட்டில் ஒன்றுமே தெரியல. அழிஞ்சு புரிஞ்சு நம்மளோட சீட்டை பார்த்து லைட் அடிச்சு உட்காந்து ஸ்க்ரீனை பார்த்தா ஆட் ஓடிட்டு இருந்துச்சு. அப்புறம் தான் மூவி ஆச்சு ஸ்டார்ட். அப்புறம் முகேஷ் விளம்பரத்தை போட்டு ஒரு வழியாக கார்த்தி நடிக்கும் விரும்பான் அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா போட அப்படியே படத்தோட ஃபர்ஸ்ட் சீன் அப்படியே ஸ்லோவாக ஓட என்னதான் கார்த்தி நம்ம வில்லேஜ் லோக்கில் காமிச்சாலும் நான் வெயிட் பண்ணது நம்ம அந்த கஞ்சா பூ கண்ணால அந்த சாங்காக தான் மஜாவாக போட்டாங்க. அந்த பாட்டு முடிஞ்சோன ஒரு இடைவெளியை போட்டு டீ குடிக்கிறவங்க பாத்ரூம் போகிறவங்களாம் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. போயிட்டு வந்து பார்க்குறப்ப படம் ஓடிட்டு இருந்துச்சு. இப்படியே வந்து சைலண்டாக உட்காந்து செகண்ட் ஹாஃப் பார்த்து கடைசி சீன் சென்டிமெண்ட்டாக ஆச்சு அதோட படமும் முடிஞ்சே போச்சு.